அனைவருக்கும் வணக்கம். குட்டிச்சாத்தான் மாந்திரீக பயிற்சி 28வது பாடத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறது சத்ருவசீகரம். அதாவது எதிரியை வசீகரிக்கக்கூடிய வித்தை இது. இதுக்கு முன்னாடி நீங்கள் 27 பதிவுகளையும் முன்னாடி போட்டதை பார்க்காதீங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் இனிமேல் வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு விளங்கும் அப்படிங்கிறதுனால நாம் சொல்கிறது. அது என்ன சத்ரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமாலும் எதிரிகளால் தொல்லை இருக்கக்கூடாது. எதிரி தொல்லை இருக்கும் பட்சத்தில் அந்த செயலானது வெற்றி அடைவது தாமதப்படுகிறது. அப்படிப்பட்ட எதிரி தொல்லையை நீக்க பலவிதமான சித்தர்கள் பலவிதமான நூல்களிலே பலவிதமான குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லப்படுவது அகத்திய பரிபூரணம். 1200 மகான் அகத்தியர் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்தை நீங்கள் 100,000 முறை சொல்லி சித்தி செய்து வைத்து கொண்ட பின்பு சிறிதளவு விபூதியை உங்களுடைய கையிலே வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை 1008 உருவீதம் சொல்லி உங்களுடைய உடல் முழுவதும் அந்த விபூதியை தேய்க்கும் பட்சத்திலே சத்ரு அனைவரும் வசியமாவார்கள், உங்களுக்கு சத்ரு இருக்க மாட்டாங்க அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. இதுக்கான பூஜை விதிகளாக சிலர் சொல்கிறாரு. முதல்ல இந்த பூஜையை காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4 to 6 இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த 100,000 முறை சொல்கிறேன் இல்லையா, அந்த சித்தி மட்டும் இந்த 1008 முறை நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம். சித்தி பண்ணுறதை நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல நாள், முடிஞ்ச அளவுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேர வேலையில் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வடக்கு பக்கமாக உட்காந்துட்டு ஏதாவது ஒரு துணி மீதோ பலகம் மீதோ அமர்ந்து கொண்டு முதல்ல விநாயகரையும் அடுத்து குருவையும் வணங்கிவிட்டு அதன் பின்பு சிவபெருமானை வணங்கிவிட்டு அதன் பின்பு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். மந்திரம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நயமயன அப்படிங்கிறது இந்த மகாமந்திரம். இந்த மந்திரத்தை நான் முன்னாடி சொன்ன மாதிரி 100,000 முறை சொல்லணும். 100,000 முறை சொல்லணும். 100,000 முறை சொன்னீங்கன்னா சித்தி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் சிறிதளவு விபூதியை உங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு எப்போ வேணாலும் எந்த சமயத்திலையும், பூஜை செஞ்சு தான் இதை சொல்லணும் அப்படிங்கிறதில்ல, எந்த சமயத்தில் வேணுமானாலும் சிறிதளவு விபூதி உங்களுடைய கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லி உங்களுடைய உடலிலே பூசிக்கொள்ள, சத்ரு 3 உலகத்திலும் கிடையாது, 3 உலகத்திலும் இல்லை, உங்களுக்கு சத்ருவே கிடையாது, நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும், உங்களை எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அற்புதமான சத்ரு வஷ்ய முறை இது. தொடர்ந்து இந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.